அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த விஷயங்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் முத்தரையர் யார் என்பது குறித்து அறிந்து கொண்டு இருக்கின்றோம், தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முன்னாள் தமிழக அமைச்சர் முத்தரையர் சிலை வைத்த சிங்கம் கூப்பா கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம் ஐயா. முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தமிழக அமைச்சரவையில் பல சான்றோர் பெருமக்களுக்கு பல்வேறு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களது பூர்வீகம் எதுங்க? எனக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டு வழங்குவதை விட முன்னாள் முதல்வர் என்னையெல்லாம் ஆளாக்கிய அம்மா அவர்களுக்கு அனைத்து புகழும் சாரும். அவருடைய அமைச்சரவையில் இருந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு நீங்கள் இப்படி ஒரு முன்னுரையை கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்தது. என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் குழுமணி கிராமத்தில் என் கூப்பா என்ற பெயரிலே குழுமணி பரமசிவம் பெற்ற பிள்ளை கூப்பா கிருஷ்ணன் என்பதைத்தான் இன்றைக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த ஊரிலே பிறந்து படித்து அமைச்சர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அரசியலில் இதுதான் உச்சம். இதற்கு மேலும் யாரும் உச்சம் பெறுவதற்கு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாரும் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது. எனவே அந்த உச்சத்திற்கு என்னை அழைத்து சென்ற அம்மா அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புரட்சித் தலைவருடைய வழியிலே வந்தவன். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருவரும் என்னுடைய இரு கண்கள். அதாவது நீங்கள் சொல்லும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை இரண்டு கண்களாக சொல்லி இருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் முத்தரையர் சிலை உருவாக்கப்பட்டது உங்களது அமைச்சரவை காலத்தில்தான். அதற்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களிடம் ஒரு வினா, முத்தரையர் யார்? இந்த வினாவிற்கு முன்பே ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தீரன் சின்னமலை, அதுபோல பசுமன் முத்துராமலிங்க தேவர், வீரன் அழகுமுத்துக்கோன், நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம், இப்படி பல தலைவர்களுக்கு சிலை வைத்த காலம் அது. தேடி தேடி ஒருவருடைய புகழை அறிந்து வருங்காலத்திலே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலகட்டத்தில் பல்வேறு சிலைகளை நாம் நிறுவியிருந்தோம். அதுபோல் ராமசாமி படையாட்சி அவர்களுக்கும் சிலை வைத்தோம். அதன் அடிப்படையிலே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், உங்கள் இடத்திலே சிறந்தவர் யார் என்று கேட்ட பொழுது நான் தான் சொன்னேன், 1300 இன்றைய தேதியிலிருந்து 1347 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தை ஆண்ட ஒரு மாமன்னன் இருக்கிறார் எங்கள் சமுதாயத்திலே. இன்னும் சொல்லப்போனால் சமுதாயம் என்று சொல்லுவதை விட எங்களுடைய வாரிசாக இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார், அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன். இசைவு தந்தார்கள். அவருடைய இசைவின் பேரிலே சிலை திருச்சியிலே அமைக்கப்பட்டது. அந்த சிலை வைத்துட்டீங்க, முத்தரையர் யார், அதற்குள்ள ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. முத்தரையர் யார் என்பதற்கு பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பலவற்றை சொல்லுவார்கள். 3 தரைகளை ஆண்டவர் முத்தரையர் என்றும் குறிப்பிடுவார்கள். முத்துக்கு அரசர்களாக இருந்தார்கள் என்றும் குறிப்பிடுவார்கள், அல்லது முத்து அரையர் என்றும் குறிப்பிடுவார்கள். இப்படி பல்வேறு கோணங்களிலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவதிலே முத்தரையர் என்று சொன்னால் மூத்த அரையர் என்ற பொருளிலே தான் இது அமையப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் 3 தரைகளை ஆண்டதனால் முத்தரையர் என்று சொல்லுவது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் அந்த 3 தரையர் என்பது 3 தரசர் என்று மறுவாது. எனவே
மூத்த குடியினர் மூத்த அறையர் என்ற அடிப்படையிலே தான் இது முத்தரையர். இவர்களுக்கு தான் முத்து குளிப்பதற்கு உரிமை இருக்கிறது. யவனத்து போர் வீரர்கள் ஏந்துகை வேலுடனே கொற்கை துறைமுகத்தில் நின்ற வரலாற்றையும் நாம் படித்திருக்கிறோம். தமிழகத்திலே பிறந்த முத்து ரோவாவூரி ராணியினுடைய அழகை மெருகூட்டுவது என்றும் படித்திருக்கிறோம். எனவே முத்து குளித்தவர்கள் முத்துக்கு சொந்தக்காரர்கள், முத்தரையர்கள் என்று தான் கொள்ள வேண்டும். முத்தரையர் யார் என்பது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முத்தரையர் யார் என்பது குறித்து எடுத்துரைத்த முன்னாள் அமைச்சர் கு.பா. கிருஷ்ணனுடன் விஜயகுமார்.